பாக்கியலட்சுமி சீரியல்ல ஏன் இப்படி பண்றாங்க? கொடுமையோட உச்சக்கட்டம் இதை மறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட வேதனையில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடியாவே இறந்து போயிருந்த நிலையில் அது பற்றின அழுகை காட்சிகள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்க்குற ரசிகர்களை பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் தள்ளுறது போல இருக்குது. அதே நேரத்தில் எதார்த்தமாக காட்சிகளை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சில சொதப்பல்களையும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக சீரியல்கள் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் சில சீரியல்களை விருப்பம் இருக்குதோ இல்லையோ வீட்டில் இருக்கிற ஆண்களுமே பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அதுலேயும் நைட்டு நேர சீரியல் சொல்லவே வேண்டாம். ஆண்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்ற நேரத்தில் அங்கே சண்டை காட்சிகளும் அழுகையும் தான் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட பாக்கியலட்சுமி சீரியலில் 2 வாரங்களாகவே அழுகாட்சி காட்சிகளும் சென்டிமெண்ட் காட்சிகளும் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ராமமூர்த்தி திடீர்னு இறந்து போகிறது போல காட்சிகள் வச்சுருந்தாங்க. அவர் இறக்குறதுக்கு முன்னாடியாகவே நான் இல்லை அப்படின்னாலும் இந்த வீட்டில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக எல்லாருக்குமே மறைமுகமாக ஒரு சில அட்வைஸஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் இவருடைய கதை முடிய போகுதா, அவரை போட்டு தள்ள போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ராமமூர்த்தியினுடைய இறுதி தருணம் அப்படிங்கிற மாதிரியாக ப்ரோமோ வெளியானதும் பல ரசிகர்கள் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இதை இப்படியே சில வாரங்களாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியாக சீரியல் தரப்பினர்கள் எடுத்த முடிவு தான் இப்போ ரசிகர்களை புலம்பு விட்டுருக்குது. ராமமூர்த்தி தான் இந்த சீரியலோட தூணாக இருந்தார். அவரை போட்டு தள்ளிட்டு அவருடைய காட்சிகள் யதார்த்தமாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியாக அவர் இறந்தது, அதுக்கப்புறமா அவருடைய இறுதி காரியங்கள் செய்கிறது, கொள்ளி வச்சது, கொள்ளி வச்சு சாம்பலை கொண்டு கரைக்கிறது, இந்த மாதிரி 2 வாரங்களாகவே சீரியலை எழுதிட்டாங்க. ஆனாலும் இன்னும் இவங்க இதை விடுறது போல தெரியல. கதைப்படி பிறந்தநாள் கொண்டாடின அன்னைக்கு நைட்டே ராமமூர்த்தி நெஞ்சு வலியில் இறந்திருக்கிறார். அவர் தூங்குறதுக்கு முன்னாடி தனக்கு பதட்டமாக இருக்கிறதாகவும் நெஞ்சு வலி இருக்கிறதாகவும் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார். அப்போது ஈஸ்வரி அவருக்கு துணையாக எழுந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து தூங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போது ராமமூர்த்தி இறந்ததுக்கப்புறமா அவர் பக்கம் பக்கமாக எல்லாருக்குமே கடிதம் எழுதி வச்சிருக்கிறதா காமிக்கிறாங்க. இது பெரிய சொதப்பலாக தெரியுது. அதே போல் போன வாரம் முழுக்கவுமே ராமமூர்த்திக்கு கொள்ளி வைக்கிறது பற்றி சண்டை போட்டாங்க. இந்த வாரத்தில் அவர் எழுதின கடிதத்தை வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சீரியல் இப்படி ரசிகர்களை அழ வச்சு அவங்களுடைய வீட்லேயும் சாவி மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு கணவன்மார்கள் வரும்போது தினமும் 2 வாரங்களாக சோக மியூசிக் அண்ட் ஒப்பாரி தான் பல வீடுகளில் ஒலிக்குது. ஏற்கனவே விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையுமே அந்த அம்மா கேரக்டர் இப்படி தான் திடீர்னு இறந்து போகிறது போல காட்சிகள் வச்சுருந்தாங்க. அதே போல் இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்லையும் ராமமூர்த்தி இறந்துட்டார். ராமமூர்த்தி இறப்பிற்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காமிக்காமல் இவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வாரத்திலேயாச்சும் கதையை மாற்றினா நல்லாயிருக்கும். இவங்க டிஆர்பி வரணும் அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து சோக கீதத்தையே ஓட விட்டாங்க அப்படின்னா வர்ற டிஆர்பியும் குறைஞ்சிரும். இனியாச்சும் சீரியலை ட்ராக்கை கொஞ்சம் வேகமாக மாற்றினா நல்லாயிருக்கும். ஏற்கனவே இதே போல தான் சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போன அமிர்தாவினுடைய கணவர் வந்து எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுருந்தாரு. இப்போ ராமமூர்த்தியினுடைய இறப்பை ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மூடிட்டு புது பயணத்தை தொடங்குங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தியினுடைய இறப்பை வச்சு 2 வாரங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் இனி இந்த சீரியல் முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்குமா அல்லது கதையை வேறு விதமாக மாற்றினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.